ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். அது நம்மளை நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இந்த ப்ராப்ளம் மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் டிசீஸ். அடுத்து மோஸ்ட் காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதாவது அடிக்கடி சிறுநீர் கழித்தல். பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு அந்த ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம கிட்னி டாக்டர் அனுப்பணும் அப்படிங்கிற அவேர்னஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்கு. ஆனால் அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கிறவங்க, அந்த அடிக்கடி சிறுநீர் கழித்தல் வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரியாது. அவங்களே வந்து தண்ணி குடிச்சுக்கோங்க, மேலும் வந்து அதை யார் அணுகுது அப்படின்னு அந்த அவேர்னஸ் கூட இல்லாமல் ரொம்ப வந்து இந்த சிரமப்படுவாங்க. அந்த ஆல்ரெடி இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அந்த ப்ராப்ளம் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும், அவங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. அதை நம்ம கன்சல்ட் பண்ண வரவங்களை கேட்கும்போது சரி, இனிஷியலாக வந்து அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும்போது அந்த ஓல்டு ஏஜில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இனிஷியலாக வந்து தண்ணி குடிச்சு பார்த்தேன் சார், ஜூஸ் குடிச்சு பார்த்தேன், இளநீ குடிச்சு பார்த்தேன். ஆனால் வந்து முதலோட வந்து அந்த அறிகுறிகள் வந்து அதிகமாக ஆகிட்டு வர கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இதனால் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் ரெஸ்ட் ரூமில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா அந்த வேலைக்கு போக ஆஃபீஸ் போக முடியாமல் வந்து லீவ் போட்டு வீட்டில் தான் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கேன். அதே மாதிரி என்னோடய பீஸ் ஆஃப் மைண்டே வந்து இந்த ப்ராப்ளத்தினாலும் போயிடுச்சு, ரொம்ப சிரமப்படுறேன் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணம் என்னென்னு வந்து நம்ம கண்டறிந்து அந்த காரணத்தை சரி செய்வதன் மூலம் இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனுக்கு எளிதாக தீர்வு காணலாம். இந்த பதிவில் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதாவது அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அதுக்கு என்னென்ன காரணங்களால் உள்ளது அதை பற்றி வந்து விரிவாக பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மருத்துவர் ஏஎஸ் கார்த்திகேயன். நம்மளை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதை பற்றி தான் இந்த பதிவு பார்க்க போகிறோம். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அதாவது என்னென்ன காரணங்கள் உள்ளது அதை பற்றி வந்து இந்த பதிவில் வந்து விரிவாக பார்க்கலாம். பொதுவாக ஒரு நாள் வழக்கமாக ஒரு நாளைக்கு வந்து 6 to 8 times வந்து யூரின் போகிறது வந்து நார்மல். அதே மாதிரி ஒவ்வொரு டைம் யூரின் போகும்போதும் 150 to 200 ml நார்மலாக அந்த யூரின் வாய்ப்பு. வழக்கத்துக்கு அதிகமாக more than 8 times வந்து யூரின் வாய்ப்புன்னும் போதும் அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சொல்லுவோம். அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த காரணத்தை பொறுத்து கூட வந்து நிறைய அறிகுறிகள் வந்து கூட இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த யூரின் போகும்போது எரிச்சல், அடிக்கடி பர்னிங் மென்சுரேஷன் இருக்கலாம், டிசூரியா இருக்கலாம், மேலும் வந்து அந்த நைட் டைம் அதிகமாக யூரின் போகிறது ஆக்டிவாக இருக்கலாம், யூரின் வந்து முக்கிய போகிறது ஸ்ட்ரெயின் டூ ஆகிட்டு இருக்கலாம், அதே மாதிரி இன்டர்மிட்டன்ஸ் யூரின் போகும்போது நின்று நின்று போகிறது, அதே மாதிரி வீக் ஸ்ட்ரீம் ஆஃப் யூரின், யூரின் போகும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது, மேலும் வந்து சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் எம்டி, அதாவது யூரின் போய் முடிச்சதுக்கப்புறம் சிறுநீர் பயில கொஞ்சம் அந்த யூரின் இருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கிறது, மேலும் வந்து அடி வயிற்றில் அந்த வலி, லோயர் அப்டோமினல் பெயின், ஃபீவர், வாமிட்டிங், அந்த மாதிரி வந்து அந்த காரணத்தை பொறுத்து அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனோட நிறைய அறிகுறிகள் வந்து கூட இருக்கும். இந்த பதிவில் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து என்னென்ன காரணங்கள் வருது அதை பற்றி வந்து குறிப்பாக பார்க்கலாம். யூரினேஷன் அதில் முதலாவது காரணம் யூடிஏ, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். பொதுவாக வந்து சிறுநீர் பாதையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது, அது எஸ்பெஷலி சிஸ்டைடிஸ் இருக்கலாம், அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ப்ராப்ளம். யூடிஏ வந்து ஆண்கள் பெண்கள் இரண்டு பேர் பொருள், அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு கொஞ்சம் அந்த யூடிஏ ப்ராப்ளம் காமனாக வரும். கூட வந்து அந்த யூரின் போகும்போது எரிச்சல், அடிவயத்தில் வலி, அந்த மாதிரி சிம்டம்ஸ் கூட இருக்கலாம். அடுத்து இரண்டாவது காரணம் ஸ்டோன் டிசீஸ், அதுலேயும் எஸ்பெஷலி அந்த பிளாடர் ஸ்டோன் இருக்கும்போது ஸ்டோன் வந்து அந்த சிறுநீர் பையை வந்து இரிட்டேட் பண்ணுறதுனால வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரலாம். மேலும் அந்த பியூஜே கால்குலேஷன் சொல்லுவோம், யூரின் டியூபும் அந்த பிளாடர் ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி, அந்த இடத்துல வந்து ஸ்டோன் வந்து ஸ்டக் ஆகிட்டு இருக்கும்போது சிறுநீர் பை இரிட்டேட் பண்ணும். அப்படி இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரலாம். மேலும் அந்த ப்ராஸ்டேட்டிக் யூரெத்ரல் கால்குலேஷன் சொல்லுவோம், இந்த சிறுநீர் வெளியேறக்கூடிய பகுதியில் பிளாடர் நெக்கில் வந்து அந்த ஸ்டோன் வந்து அடைச்சிக்கணும். அப்படி இருக்கும்போதும் அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரலாம். மூன்றாவது காரணம் பிபிஹெச், அதாவது ஆண்கள் 50 வயதுக்கு மேலே இந்த வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து பிபிஹெச் சொல்லலாம், பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர் பிளேசியான்னு சொல்லுவோம். இதில் வந்து அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் எல்லாம் ஜாயி இந்த சிறுநீர் பாதையை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுனால வெளியேற அந்த சிறுநீர் அளவு வந்து கம்மியாக வெளியேறும், முக்கிய போகிறமாக இருக்கும், உள்ளே வந்து யூரின் வந்து அதிகமாக தங்க ஆரம்பிக்கும், யூரின் போனதுக்கு அதான் வந்து போஸ்ட் வாய்டல் ரெசிடுவல் யூரின் சொல்லுவோம். பிவிஆர் அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரலாம். மேலும் வந்து டிட்ரஸாக ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும் பிபிஹெச் இருக்கிறவங்களுக்கு, அப்படி இருக்கும்போது வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரலாம். நான்காவது காரணம் பெண்களுக்கு அந்த போஸ்ட் மெனோபாசல் உமன், அதாவது மாதவிடாய் நின்ற பிறகு மோஸ்ட் காமனாக வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்து டிஸ்டல் யூரெத்ரல் ஸ்டெனோசிஸ், அதாவது போஸ்ட் மெனோபாசல் ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சி இருக்கும். அப்படி இருக்கும்போது சிறுநீர் பாதைக்கு செல்லக்கூடிய அந்த ரத்தநாளம் வந்து ரத்த ஓட்டம் குறையிறதுனால அந்த சுருங்கி வந்து வரக்கூடியதான் டிஸ்டல் யூரெத்ரல் ஸ்டெனோசிஸ். இந்த டிஸ்டல் யூரெத்ரல் ஸ்டெனோசிஸ் இருக்கும்போது அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ப்ராப்ளத்தில் ரொம்ப சிரமப்படுவாங்க. மேலும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்சர் யூரெத்ரான்னு சொல்லுவோம், அந்த சிறுநீர் பாதையில் வந்து அடைப்பு, அது நிறைய காரணங்கள் வரும். அந்த ஸ்டிக்சர் யூரெத்ரா இருக்கும்போதும் இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரலாம். அந்த ஸ்டிக்சருங்கிறது பெண்ணில் இருக்கலாம், பல்பர் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அதில் 5வது காரணம் ஓஏபி, அதாவது ஓவர் ஆக்டிவ் பிளாட்டர்னு சொல்லுவோம்.
இந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடர்ங்கிறது அந்த சிக்னல் பையில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் ரிட்ரெசர் மசில் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கணும். ஓவர் ஆக்டிவ் இருக்கிறனால கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் கண்டிஷன் தெரியுது ஓவர் ஆக்டிவ் பிளாடர்ன்னு சொல்லுவோம். இந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடர் கண்டிஷன் வந்து ஆண்கள் பெண்களை ரெண்டு பேருக்கும் வரலாம், எந்த வயதிலும் வரலாம். இப்போ இந்த ஓஏபி இருக்கும்போது கூட ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனோட கூடவே அர்ஜென்சி இருக்கலாம். மேலும் அந்த அர்ஜு இன்கான்டினன்ஸ், அதாவது திடீர்னு ஸ்ட்ராங் அர்ஜு இருக்கும், சடனாக வந்து யூரின் வரமா இருக்கும், பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போக மாட்டேங்குது, யூரின் வந்து லீக் ஆகும், இந்த அர்ஜு இன்கான்டினன்ஸ் கூட இருக்கலாம். ஜியூடிபி பிளாடர், அதாவது டிபி இன்ஃபெக்ஷன் வந்து சிறிய பையை தாக்கும் போது, அதாவது தொற்று ஏற்படும் போது வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ப்ராப்ளம் வரும். டிபி சிஸ்டைட்டின்னு சொல்லுவோம். அது இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இந்த டிபி வந்து அந்த சிறிய பையில் வந்து அல்சர் மட்டும் உண்டு பண்ணும். மேலும் வந்து இந்த டிட்ரசர் மசில் வந்து ஓவர் ஆக்டிவ் இருக்கணும், அப்படி இருக்கும்போது வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரலாம். மேலும் அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த சிறிய பையை அப்படியே கண்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சோம், சுருங்க ஆரம்பிச்சிடும், சுருங்கி வந்து அதோட கெப்பாசிட்டியே வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடும். அதாவது திம்பிள் பிளாடர்னு சொல்லுவாங்க, அந்த திம்பிள் பிளாடர் இருக்கும்போதும் இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரலாம். டிபி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது பார்த்தோன்னா அடிக்கடி யூரின் போவாங்க, அவங்களுக்கு கால் நேரத்துக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு யூரின் போவாங்க, வெளியேற யூரினரும் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஏழாவது காரணம் வந்து பிளாடர் ட்ரீட்மெண்ட், அதாவது ஆண்கள் பெண்கள் இரண்டு பேர்த்துக்குமே வரலாம். அது பொதுவாக வந்து 50 வயதுக்கு மேலே ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்து பிளாடர் ட்ரீட்மெண்ட். அந்த பிளாடர் ட்ரீட்மெண்ட் இனிஷியல் இதில் பார்த்தீங்கன்னா கார்சினோமா இன்சிட்டுன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஹைகிரேட் ட்ரீட்மெண்ட். சிஏஎஸ் இருக்கும்போது வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ப்ராப்ளத்தால் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் எட்டாவது காரணம் இண்டஸ்ட்ரியல் சிஸ்டைட்டிஸ், அதாவது பிளாடர் பெயின் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து இண்டஸ்ட்ரியல் சிஸ்டைட்டிஸ் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆண்களை காட்டிலும். இது இதில் எதனாலுமே எக்ஸாக்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நாக்கும் பெரும்பாலும் என்ன கருதுறாங்க அப்படின்னா இந்த சிறுநீர் பையில் இந்த எப்திலியல் வந்து லைனிங் வந்து டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகுனால இந்த யூரினில் இருக்கக்கூடிய இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து உள்ளே லீக் ஆகி பிளாடர் வால் இரிட்டேட் பண்ணுறதுனால வரக்கூடிய கண்டிஷன் தான் வந்து பிளாடர் பெயின் சிண்ட்ரோம் அல்லது இண்டஸ்ட்ரியல் சிஸ்டைட்டிஸ்னு சொல்லுவோம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் கூட வந்து இந்த அர்ஜென்சி இருக்கலாம். மேலும் வந்து இந்த லோயர் பண்ண டிஸ்கம்ஃபர்ட் ப்ளஸ் வந்து சிவியர் பெயின் கூட இருக்கலாம். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஒன்பதாவது காரணம் பெண்களுக்கு இந்த பிறப்புறுப்பில் வரக்கூடிய ஆன்டீரியர் ப்ரோலாப்ஸ்னு சொல்லுவோம். இந்த பிறப்புறுப்பில் அந்த சிறுநீர் பை வந்து கீழே இறங்கி வர கண்டிஷன் பேர் சிஸ்டோசல்னு சொல்லுவாங்க. சிஸ்டோசல் இருக்கும்போதும் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வர வாய்ப்பு. அடுத்து பத்தாவது காரணம் போஸ்ட் ரேடியேஷன் சிஸ்டைட்டிஸ், அதாவது வயிற்றுப்பகுதியில் கேன்சர் போஸ்ட் அந்த ரேடியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த ரேடியோதெரப்பினால் அந்த சிறுநீர் பை பாதிக்கப்படும்போது அந்த சிறுநீர் பையில் வந்து ரேடியேஷன் சிஸ்டைட்டிஸ்னு போகும். அந்த கண்டிஷன் வரும்போது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ப்ராப்ளம் வர வாய்ப்பு. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் பதினொன்றாவது காரணம் டயபெட்டிஸ். இந்த டயபெட்டிஸில் டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குது, டைப் 2 டயபெட்டிஸ் இந்த ரெண்டுலுமே வந்து பிளட்டில் சுகர் அதிகமாகும்போது இந்த சிறுநீர் வழியாக வந்து இந்த எக்ஸஸ் சுகர் வந்து கிட்னி வந்து வெளியேற்ற ட்ரை பண்ணும். அப்படிங்கிற வெளியேற கண்டிஷன் வந்து பாலி யூரியா எக்ஸஸ் வந்து யூரின் வெளியேறும். மேலும் அவங்களுக்கு வந்து பாலி டிப்ஸாக இருக்கணும், தண்ணி அதிகமாக குடிப்பாங்க, அதே சமயத்தில் யூரின் அதிகமாக போகும், பாலி யூரியா இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரும். மேலும் அந்த டயபெட்டிஸ் நீண்ட நாட்களாக இருக்கும்போது சிறுநீர் பையை பார்த்துக்கணும், டயபெட்டிக் சிஸ்டோபதின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் டிட்ரஸார் ஹைப்பர் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். இந்த சிறுநீர் பை இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ரியாக்டிவிட்டியாக அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரும். லேட்டர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டிட்ரஸார் ஹைப்போ கான்ட்ராக்டிலிட்டி, அதாவது சிறுநீர் பையில் இருக்கிற மசில் வந்து சுருங்குற தன்மை வந்து குறையும். குறையும் போதும் சிறுநீர் பையில் சிறுநீர் தங்கிறதுனால இந்த பீவர்லாம் அதிகரித்து இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அதில் பன்னெண்டாவது காரணம் ப்ரெக்னென்சி, அதாவது பெண்கள் மகப்பயிர் காலத்தில் கருப்பு பை வந்து பெரிதாகி இந்த சிறுநீர் பையை வந்து கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. கம்ப்ரஸ் பண்ணுறனால தான் அந்த பிளாடர் கெப்பாசிட்டி குறையினாலும் சரி இந்த சிறுநீர் பையில் சிறுநீர் தங்க ஆரம்பிக்கும். அப்படி தங்கினாலே வந்து இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அதில் 13வது காரணம் டயபெட்டிஸ் இன்சுலேஷன் சொல்லுவோம். மூளையில் பார்த்தோன்னா ஹைப்போதாலமஸ் இருக்குது, பிட்யூட்ரி, அதுலேருந்து பிட்யூட்ரிலேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன் தான் வாசோப்ரெசின் அல்லது ஏடிஹெச்னு சொல்லுவோம், ஆன்டி டைலூட்டிக் ஹார்மோன். அதாவது இந்த வெளியேற அந்த யூரின் அளவு வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியதும் அந்த ஏடிஹெச்னு சொல்லுவோம். இந்த ஏடிஹெச் வந்து கண் ஒழுங்காக ரெகுலேட் பண்ணாத போது இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்குது. இது 14வது காரணம் டயபெட்டிக்ஸ், அதாவது நம்ம பிபி கண்ட்ரோல் பண்ணுற கோசம் சரி வேறு சில காரணங்கள் கோசம் வந்து டயபெட்டிக்ஸ் மெடிக்கேஷன் எடுக்கும். அந்த மெடிக்கேஷன் எடுக்கும்போதும் சிறுநீர் உற்பத்தி அதிகரிக்கிறதுனால அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வாய்ப்பு. அடுத்து 15வது காரணம் ஸ்ட்ரோக் மற்றும் இந்த நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம். இந்த நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த சிறுநீர் பைக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த நரம்பெல்லாம் பாதிப்பு வரும்போது அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வாய்ப்பு இருக்கும். மேலும் ஆன்சைட்டி அந்த மாதிரி ரொம்ப பதட்டப்படுறவங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க இந்த எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வர வாய்ப்பு இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அதில் 14வது காரணம் டயட் அண்ட் ஃப்ளூயிட் இன்டேக், அதாவது ஒரு சிலர் வந்து எக்ஸஸ் ஃப்ளூயிட் இன்டேக் அளவுக்கு அதிகமாக வந்து தண்ணி குடிக்கும் போதும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் அந்த மாதிரி தண்ணி குடித்தாலும் அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வர வாய்ப்பு இருக்கும். மேலும் டயட்லாம்
ரைட்டில் இந்த பிளாடர் இரிட்டன்ஸ் இருக்கக்கூடிய உணவு வகைகளை எடுக்கும்போது இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வர வாய்ப்பு. அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஸ்பைசி ஃபுட், அதாவது காரம் அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுக்கும்போதும் சரி, மேலும் அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் எடுக்கும்போதும் சரி, மேலும் அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் இருக்கக்கூடிய உணவு முறைகளை ஸ்நாக்ஸ்லாம் எடுக்கும்போதும் சரி, இந்த கஃபினேட்டட் ட்ரிங்க்ஸு மேலும் வந்து ஆல்கஹால் அந்த மதுபான வகைகளை எடுக்கும்போதும் இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வர வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் நிறைய காரணங்கள் பார்த்தோம். அதில் பொதுவாக பார்த்தோம்னா பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரக்கூடிய இந்த சிறுநீர் பாதை தொற்று, யூடிஐனால ஸ்டோன் டிசைஸு, அப்புறம் ஆண்களுக்கு 50 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிபிஹெச், பெண்களுக்கு டிஸ்லியூர்த்தல் ஸ்னோசிஸ், அதே மாதிரி இந்த சிஸ்டோசல், இந்த மாதிரி வந்து சில முக்கியமான காரணங்களால் வந்து இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வருது. அதனால் இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும்போது வெளியே சொல்ல ஹெஸ்டேட் பண்ணிட்டு வீட்டிலே இருந்து ரொம்ப சிரமப்படணும் அவசியம் இல்லை. அந்த நிறைய பேர் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்குலாம் ஆளாகிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் சிறுநீர மருத்துவர் அணுகும்போது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அது வந்து எதனால் என்ன காரணம் அப்படின்னு கண்டறிந்து இந்த காரணத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுனால இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து எளிதாக தீர்வு கொண்டு ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும். நன்றி.